யூஸ்வலி வந்து பல் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளோட பல் எடுத்த அந்த கேவிட்டியில வந்து ரத்தம் உறையும். புண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த எலும்பும் அந்த நரம்பும் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அண்ட் மெனோபாஸ் கண்டிஷன் கிட்ட இருக்கிறவங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ், பிரெக்னன்சியில இருக்கிறவங்க, அண்ட் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ட்ரை சாக்கெட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரது என்னன்னு பாத்தீங்கன்னா. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமார். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை சாக்கெட் அப்படின்ற கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை சாக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலி வந்து பல் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளோட பல் எடுத்த அந்த கேவிட்டியில வந்து ரத்தம் உறையும். ஸோ அந்த ரத்தம் உறைஞ்ச அந்த இதை தான் வந்து கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரத்தம் உறைஞ்ச அந்த கிளாட் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கிளாட் வெளியே வந்துருச்சு. அதாவது புண்ணு கம்ப்ளீட்டா ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடி, புண்ணு கம்ப்ளீட்டா ஆறுறதுக்கு முன்னாடி அந்த கிளாட் தானாவே வெளியே வந்துருச்சு அப்படின்னா, அதுதான் வந்து அந்த ட்ரை சாக்கெட் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்து லீட் பண்ணும். ஸோ இந்த ட்ரை சாக்கெட் அப்படின்னா, ஒன்று அந்த பிளட் கிளாட் வந்து நம்ம பல் எடுத்ததுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ், நம்ம எச்சி துப்பக்கூடாது, ரொம்ப காரி துப்பக்கூடாது, வாய் வந்து கொப்பளிச்சு துப்பக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில நம்மளை அறியாமல் பண்ணும்போது அந்த பிளட் கிளாட் வந்து நார்மலாக இல்லாமல் அங்கேருந்து வந்து அந்த பிளட் கிளாட் வந்து டிஸ்லாஜ் ஆயிரும். ஸோ அந்த பிளட் கிளாட் அங்கேருந்து டிஸ்லாஜ் ஆகலாம், இல்லை அப்படியே வந்து டிசால்வ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் டிசால்வ் ஆகுறதுனால புண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த எலும்பும் அந்த நரம்பும் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து ஒரு பெயின்ஃபுல் காம்ப்ளிகேஷன் ஆஃப்டர் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த ட்ரை சாக்கெட் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்து லீட் பண்ணும். ஸோ இந்த ட்ரை சாக்கெட் அப்படின்ற கண்டிஷனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்துருப்போம், யூஸ்வலி பல் எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக டேப்லெட் சாப்பிட்டா அந்த பெயின் போயிடும். பட் ட்ரை சாக்கெட் கண்டிஷன், நீங்கள் என்னதான் டேப்லெட் சாப்பிட்டாலும் அந்த பெயின் வந்து போகாமல் இருக்கும். வாயில் வந்து ஒரு பேட் பிரெத் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி வந்து பல் எடுத்ததுலேருந்து ஒரு 24 hoursலேருந்து 72 hours, அதாவது ஒரு 1-3 days அப்புறமா தான் இந்த ட்ரை சாக்கெட் கண்டிஷன் வந்து யூஸ்வலி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதனால இந்த ட்ரை சாக்கெட் வருது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால. அதாவது நம்ம வாய் கொப்பளிக்க கூடாதுன்னு சொல்லுவோம், பட் யூஸ்வலி வந்து பல் எடுத்ததுக்கப்புறம் அவங்களே மறந்து அவங்க வாய் கொப்பளிச்சோ இல்லை காரி துப்பியோ இது பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ட்ரா வச்சு ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறது, அது வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி அந்த கிளாட்டை வந்து டிஸ்லாஜ் பண்ணுறதுக்கு அது வந்து இதாகும். அப்புறம் வேற என்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குது இந்த ட்ரை சாக்கெட் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னா, பல் எடுக்கும்போது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது பல்லை வந்து நார்மலாக எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கேசஸ் வந்து ட்ரை சாக்கெட் போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ ஏதாவது ப்ராப்பரான ஹைஜீன் இல்லை, ஸோ பல் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பரான ஹைஜீன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அது வந்து ட்ரை சாக்கெட் கண்டிஷன்ஸுக்கு ஃபார்ம் ஆகும். அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ட்ரை சாக்கெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங். ஸோ பல் எடுத்ததுக்கப்புறம் சில ஸ்மோக்கர்ஸ் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ட்ரை சாக்கெட் உண்டாகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ட்ரை சாக்கெட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு வந்து அவங்க மென்ஸ்ட்ரல் பீரியட் டைம்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை சாக்கெட் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் மெனோபாஸ் கண்டிஷன் கிட்ட இருக்கிறவங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ், ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இந்த ட்ரை சாக்கெட் உண்டாகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த ட்ரை சாக்கெட்டுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ட்ரை சாக்கெட் வந்து நம்ம கொடுத்த டேப்லெட்ஸில் உங்களுக்கு வலி வந்து குறையல அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக வந்து டென்டிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். ஒரு ஜிங்க் ஆக்சைடு யூஜினால்ன்ற ஒரு மிக்ஸை வந்து காட்டனில் மிக்ஸ் பண்ணி அந்த சாக்கெட்டில் வந்து பிளேஸ் பண்ணணும். இதை தொடர்ந்து ஒரு 3-4 நாள் பிளேஸ் பண்ணணும் டென்டிஸ்ட். இது ஒரு வந்து ரொம்ப சின்ன ப்ரொசீஜர் தான், ஒரு 5 minutes ப்ரொசீஜர் தான். பட் இதை நீங்கள் வீட்டில் பண்ண முடியாது, கண்டிப்பாக கிளினிக் வந்து இதை பண்ணிட்டு போனால் தான் இது வந்து சப்சைட் ஆகும். ஸோ ட்ரை சாக்கெட்டுன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லான கண்டிஷன், பட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட். இது எப்போ எப்படி வரும்ன்றது சொல்ல முடியாது, கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை சாக்கெட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வெப்சைட் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.